நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்பராஜ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு மருத்துவர் திரு லியாக்கத் அலி அவர்கள், நாகை நகராட்சி நகர்நல அலுவலர் திரு கண்ணன் மற்றும் மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தை சேர்ந்தவர் வசிஷ்ட் விக்னேஷ். இவர் மூன்றாவது தெற்காசிய கிராமப்புற விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்று இந்தியாவின் சார்பில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பூட்டானில் நடைபெற்ற தெற்காசிய கிராமப்புற விளையாட்டுப் போட்டியில் நீளம் தாண்டும் பிரிவில் 7.21 மீட்டர் தாண்டி இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்தார். அவர் பூட்டானில் இருந்து சென்னைக்கு வந்தவர். நேற்று சொந்த ஊருக்கு வந்தவுடன் அவரை பாராட்டும் வகையில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தனர். இவர் கடந்த ஆண்டு 2 முறை நேபாளில் நடந்த ஊரக கிராமப்புற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று இந்தியாவிற்காக 2 முறை தங்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.